எல்லாருக்கும் வணக்கம். நான் அர்ஜி சகனா ஷாலினி. அர்ஜி சகனா ஷாலினி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். அப்போ நீங்களும் பார்த்துக்கலாம். நான் பேசுறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட தெரிவிக்கலாம், என்னோட மிஸ்டேக்ஸை நான் தெரிவித்துக்கிறேன். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன டே, இன்னைக்கு நம்ம என்ன டே கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும். இன்றைக்கி டிசம்பர் 1ஆம் தேதி. அப்பா, நவம்பர் மாதம்லாம் முடிஞ்சு எப்படியோ நம்ம டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்துட்டோம். போன மாதம் தான் அப்படி இப்படி இருந்துச்சு, இந்த மாதம் பார்த்து நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தோணும். பிரச்சனையே இல்லை, ஏன்னா வருஷ எண்டிங்கோட மாதமே டிசம்பர் தான். ஸோ இந்த 30 நாள்லேயும் நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், நம்ம இந்த வருஷத்தில் செஞ்ச தவறுகள்லாம் அடுத்த வருஷத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த ஒரு மாதத்தில் நம்ம பழக்கப்படுத்தி கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றக்கூடிய சான்ஸ் இருக்குது. சரி ஓகே, எதுக்கு போட்டு வள வள தலதலன்னு போட்டு இந்த அந்த மாதத்தை பற்றி பேசிட்டு இருக்குது. இன்னைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி, இன்னைக்கு என்ன சிறப்பு நாள்களை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எஸ், இன்னைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம், வேர்ல்ட் எய்ட்ஸ் டே அப்படின்னு இதை சொல்கிறாங்க. எதுக்காக இந்த டேயை கொண்டாடுறாங்க? எனக்கு ஸ்கூல் படிக்கிற நாட்களில் இருந்தே இந்த சந்தேகம்லாம் எனக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸ்கூல் படிக்கிற டேஸில், அந்த ஸ்கூல் படிக்கிற நாட்கள்லலாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி எய்ட்ஸ் விழிப்புணர்வு பற்றின ஆசிரியர்கள்லாம் வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, வாசகங்கள் எழுதுத போட்டி, இந்த மாதிரி போட்டிகள்லாம் வந்து நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டே அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த வாசகங்கள்லாம் எழுதி ஒரு ஃப்ளக் போர்டு மாதிரி பிடிச்சி கையில் வந்து ஊர்வலம் மாதிரி மாணவர்களை கூட்டு போவாங்க. பள்ளி படிக்கிற நாட்களில் எதுக்காக இந்த வாசகங்களை எழுதி நம்மளை ஊர்வலம் மாதிரி கூட்டு போகிறாங்க? ஒருத்தர் அந்த வாசகங்களை சொல்ல பின்னாடி நாம ஏன் இதை சொல்லி விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து, சும்மா எல்லாரும் போகிறாங்க ஸோ நாமளும் போகிறோம், எல்லாரும் இந்த வாசகத்தை சொல்கிறாங்க அதனால் நாமளும் இந்த வாசகத்தை சொல்கிறோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்காக இதுக்கு இவ்வளோ விழிப்புணர்வு கொடுக்குறாங்க? எய்ட்ஸுங்கிற நோய் இது அவ்வளோ ஒரு கொடுமையான நோயா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் எனக்கு சின்ன வயசில் இல்லை. அப்புறம் காலேஜ் படிக்கும்பொழுது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமில் ஒரு லேடி வந்து பேச வந்திருந்தாங்க. பொதுவாகவே காலேஜ், அது வந்து நாங்கள் கேர்ள்ஸ் காலேஜ் தான் படித்தேன். அப்போம்போது அந்த லேடி வந்து நல்லா பேசினாங்க, ஸோ ஈஸியாக மிங்கிள் ஆயாச்சு. அவங்களுக்கு நாங்கள் அவங்கள அப்படி கூட்டி போய் சுற்றுறோம், எங்கள் காலேஜில் இது தான் கேண்டீன், எங்கள் காலேஜில் இது தான் ஆடிட்டோரியம், இது தான் ஸ்டாஃப் ரூம் அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டி அவங்க கையெல்லாம் பிடிச்சி நாங்கள் வந்து எல்லாம் ஒவ்வொன்றா சொன்னோம். அவ்வளோ நேரம் எங்களுக்கு தெரியாது, அவங்க சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிற மட்டும்தான் எங்களுக்கு மைண்டில் இருந்தது. அவங்க வந்து ஸ்பீச் கொடுத்து முடித்த பிறகு சொன்னாங்க, எய்ட்ஸ் பற்றி இவ்வளோ தூரம் நாங்கள் காலேஜில் பேசினால இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா எனக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்குலாம் எய்ட்ஸ் இருக்குதா? ஏன்னா எங்களுக்கு எய்ட்ஸ் பற்றின ஒரு தவறான கண்ணோட்டம் தான் அந்த நேரத்தில் எனக்கு இருந்தது. ஐயோ, அவங்க கையை பிடிச்சி நம்ம வந்து கூட்டு போகணும், அவங்களுக்கு அவங்கெல்லாம் இது பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்தோம், ஒருவேளை நமக்கும் எய்ட்ஸ் வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. இல்லை, அதுக்கப்புறம் தான் எய்ட்ஸ் நோயை பற்றின ஒரு சரியான ஒரு புரிதல் கிடைச்சிது அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், ஒருத்தரை தொடுறதுனாலையோ, அவங்க வேர்வை நம்ம மேலே படுறதுனாலையோ, அவங்களை கட்டி முத்தமிடுறதுனாலையோ நமக்கு எய்ட்ஸ் நோய் வர்றதே கிடையாது. அவங்க யூஸ் பண்ணுற தட்டை நாம் யூஸ் பண்ணுறதுனாலையோ, அவங்க யூஸ் பண்ண கர்ச்சிப்பை எடுத்து நம்ம கொடுக்கறதுனாலையோ நமக்கு எய்ட்ஸ் நோய் வராது அப்படிங்கிற புரிதல் அப்போ கிடைச்சிது. அப்போது எப்படி தான் எய்ட்ஸ் நோய் வரும்? எய்ட்ஸ் நோயாளுடைய ரத்தத்தை நம்மக்கிட்ட ஏற்றிட்டாங்க அப்படின்னா அந்த ரத்தத்தின் மூலமாக அந்த எய்ட்ஸ் நோய் பரவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. தாயிடமிருந்து குழந்தைங்களுக்கு பரவும். தாய்கிட்ட தாய்ப்பால், அந்த தாய்ப்பால் குடிக்கிறதுனால அந்த குழந்தைக்கு எய்ட்ஸ் நோயே இல்லாத ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு தாய் வந்து ஒரு இன்னொரு வேறு மதத்தை வந்து அவங்க தாய்ப்பால் குடிக்கிறாங்கன்னா அந்த பால் மூலமாக அந்த குழந்தைக்கு எய்ட்ஸ் நோய் பரவும். அப்புறம் கணவனிடமிருந்து மனைவிக்கு, மனைவியிடமிருந்து கணவனுக்கும் அந்த உடலுறவு கொள்றதுனால இந்த எய்ட்ஸ் நோய் பரவும். எய்ட்ஸ் நோய் ஒரு தவறான ஒரு உடல் உறவுனால் மட்டும்தான் இந்த நோய் பரவுதா? இல்லை, ரத்தத்தின் மூலமாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, திடீர்னு போய் பிளட் தேவைப்படுது, அப்போது எய்ட்ஸ் நோயாளி இருக்கிறோடைய உடலில் இருந்து ரத்தத்தை எடுத்து நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் எய்ட்ஸ் பரவிடும். ஸோ எய்ட்ஸ் நோய் வர்றதை நம்ம தடுக்கணும். ஒரு நோய் வந்த பிறகு அந்த நோய்க்கு எப்படி சிகிச்சை பெறணும் அப்படின்னு நினைக்கிறத விட வருமுன் காப்பது அரிதல்லவா? ஸோ அதனால தான் இந்த எய்ட்ஸ் நோய் பற்றின புரிதலும் அந்த எய்ட்ஸ் நோய் தடுக்கிறதுக்கான வழிமுறைகளையும் கொண்டு தான் வந்து ஒவ்வொரு வருடமே வந்து எய்ட்ஸ் நோய் பற்றின விழிப்புணர்வை டிசம்பர் 1ஆம் தேதி கொடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு வருடமும் இந்த நோய்க்கான மைய கருத்து ஒன்று வச்சுருப்பாங்க, தீம் வச்சு தான் இந்த டே கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி இந்த வருடம் என்ன ஒரு தீம் அப்படின்னா, சமூக பங்களிப்பின் மூலம் எய்ட்ஸ் நோய்க்கு மாற்றுதலை கொண்டு வருதல். சமூக பங்களிப்பின் மூலம் எய்ட்ஸ் தடுப்பு பணியில் மாறுதலை, அதாவது மாற்றுத்திறனை கொண்டு வருதல், அதுதான் வந்து இந்த வருடம் அந்த எய்ட்ஸ் டே கொண்டாடுக்கான ஒரு மைய கருத்து அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எய்ட்ஸ் விழிப்புணர்வுக்கு வந்து ஒரு ரெட் ரிஃபன் மாதிரி வச்சுருப்பாங்க,
ஒரு ரெட் கலரில் ஒரு ரிஃபன் வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ரிஃபனோட ரெட் ரிஃபன் சொல்லுவாங்கள்ல, அது எதுக்காக அதை கொடுக்குறாங்கன்னா, போதைப் பொருட்கள் ஒழிக்கிறதுக்கும் எய்ட்ஸை ஒழிக்கிறதுக்காக தான் அந்த சிம்பிள். அன்னைக்கு வந்து உலக எய்ட்ஸ் அன்னைக்கு தினத்தன்று வெள்ளை மாளிகையில் வடக்கு வாசலில் ஒரு மிகப்பெரிய தூணுங்களுக்கு இடையில இந்த ரெட் ரிஃபன், அந்த சிகப்பு நாடான்னு சொல்லுவோம்ல, அந்த சிகப்பு நாடாவை வந்து அவங்க போட்டிருந்தாங்களாம். ஸோ இந்த சிவப்பு நாடா வந்து எதுக்கு பயன்படுத்தக்கூடியதுன்னா, போதைப் பொருள் தடுப்பு மற்றும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு, இதுக்காக தான் வந்து இந்த சிவப்பு நாடாவை ஒரு சிம்பிளாக பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினத்துக்கும் இந்த நாடா பயன்படுத்தப்பட்டு தான் வருது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீப்பான ஒரு லெவலில் வந்து எய்ட்ஸ் பற்றின விழிப்புணர்வை நான் பேசணும்னா அப்படின்னா எனக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அவங்க யாருக்கா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எய்ட்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ என்னோடய மிஸ்டேக்ஸை நான் வந்து கண்டிப்பாக திருத்திக்கிடுவேன். ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன், வருமுன் காக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, அவ்வளோதான். எய்ட்ஸ் வந்த பிறகு அதுக்கு நம்ம எப்படி சிகிச்சை பெறுறது அப்படிங்கிறத யோசிக்கிறத விட, அந்த ஹெச்ஐவி நோய் தொற்றுலேருந்து நம்ம தப்பிக்கணும், ஸோ அது வராமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி எல்லோரும் யோசிச்சிங்க. இல்லைனா அதை முன்னறிவிப்பாக நம்ம முன்னெச்சரிக்கையோடு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த நோய் வராது. அந்த நோய் வந்தவங்கள நம்ம தனிமைப்படுத்துறதை விட அவங்க கூட அவங்க இருக்கிறது கொஞ்ச நாள் இருப்பாங்க. ஸோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஜாலியாக அவங்கள தனிமைப்படுத்தாமல் அவங்களையும் சக மனிதர்களாக வந்து நம்ம நினச்சி பழகணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10 வருஷம் கழித்து சாக போகிறவங்க இன்னும் கூட 10-15 வருஷம் இருப்பாங்க. ஸோ நீ நாளைக்கு செத்துருவே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.